வணக்கம் மக்களே, இது உங்கள் கோ கிரீன் ஃபார்ம் யூடியூப் சேனல். இன்றைய பதிவு, இயற்கை விவசாயத்தில் புண்ணாக்குகளுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. புண்ணாக்குகள் எல்லா வகையான சத்துக்களுமே இருக்குது. அனைத்து சத்துக்களுமே நிறைந்தது புண்ணாக்கு. இந்த புண்ணாக்கை எப்படி மதிப்பு கூட்டி நம்ம உரமாக பயன்படுத்துறது, என்னென்ன வழிகள்லாம் இருக்குது, சத்துக்களை அதிகரிக்கிறதுக்கு புண்ணாக்குகளை வச்சு சத்துக்களை அதிகரிக்க என்னென்ன வழிகள் இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் வாங்க நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ செடி நட்டு 8-15 நாள் வயதுள்ள செடிகள் இருக்குல்ல, அதை இளஞ்செடிகள்னு சொல்லுவாங்க. இந்த செடிகளுக்கு நம்ம புண்ணாக்கு கொடுக்கும்போது செடிகள் நல்லாவே செழிப்பாக வளரும். ஏன்னா இதில் தலைச்சத்து அதிகமாகவே இருக்குது இந்த புண்ணாக்கில். இப்போ தொழு உரம், ஆட்டு எரு, கோழி எருலாம் இருக்குல்ல, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது புண்ணாக்கு கலவையில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான தலைச்சத்து இருக்குது, மணிச்சத்து இருக்குது, சாம்பல் சத்து எல்லாமே வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகமாகவே இருக்குது இந்த புண்ணாக்கில். இப்போ வேப்ப முன்னாக்கு, புங்கம், இழுப்பு, ஆமணக்கு இதெல்லாம் நம்ம பயிருக்கு நேரடியாகவே கொடுக்கலாம். விலை அதிகமுள்ள புண்ணாக்குனா எள்ளு, தேங்காய், கடலை புண்ணாக்கு தான். ஏன்னா இதை நம்ம கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுத்துறதுனால இதனோட விலை எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த புண்ணாக்குலேயுமே நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து அடி உரத்தில் வேப்ப முன்னாக்கு 100 கிலோ கொடுத்தீங்கனாலே போதும், வேர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து உங்கள் செடிகளுக்கு வரவே வராது. வேரல்கள் நோய், வாடல் நோய், இந்த மாதிரி வேர்ப்புழு இதெல்லாம் வந்து வரவே வராது, நெமட்டோடு பிரச்சனையே இருக்காது. அடி உரத்துக்கு தொழு உரம் வந்து ஏக்கருக்கு 2-3 டன் போடுவோம். அது கூட இந்த புண்ணாக்கு கலவை நீங்கள் போடும்போது கோமியம், மாட்டு எருவில் கலக்கும்போது 75-80% பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தலைச்சத்து அதிகமாகவே கிடைக்கும் இந்த புண்ணாக்கை பயன்படுத்துறதுனால. அதுவும் புண்ணாக்கை பிளிய பிளிய தான் வந்து அதோடய சத்தே அதிகமாகுமா. அப்போ செக்கில் ஆட்டுற புண்ணாக்கை விட எக்ஸ்பெல்லரில் கிடைக்கிற புண்ணாக்கில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ கடலை புண்ணாக்கை வந்து செக்கில் ஆட்டினோம்னா 7.6% தான் நம்மளுக்கு வந்து தலைச்சத்து இருக்கும். அதுவே எக்ஸ்பெல்லரில் கடலை புண்ணாக்கை ஆட்டும்போது 8% வந்து நம்மளுக்கு சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க, தலைச்சத்து இருக்குதுன்னு. உங்கள் நிலத்தில் சாம்பல் சத்து பற்றாக்குறையாக இருந்ததுன்னா நீங்கள் தேங்காய் புண்ணாக்கை பயன்படுத்தலாம். ஏன்னா 100 கிலோ தேங்காய் புண்ணாக்கில் 2% சாம்பல் சத்து நிறைஞ்சிருக்கு. நீங்கள் தேங்காய் புண்ணாக்கு பயன்படுத்துறதுனால உங்களுக்கு சாம்பல் சத்து அதிகம் கிடைக்கும். நீங்கள் இதை கூட பயன்படுத்தலாம். அதுவும் எள்ளு புண்ணாக்குலாம் பார்த்தீங்கன்னா மணிச்சத்து அதிகமாகவே இருக்குது. மற்ற புண்ணாக்கு கம்பேர் பண்ணும்போது எள்ளு புண்ணாக்குலேயும் பருத்தி கொட்டை புண்ணாக்குலேயும் பார்த்தீங்கன்னா மணிச்சத்து அதிகமாக இருக்குது. தலைச்சத்து அப்படின்னு எடுத்துட்டாலே நம்மளுக்கு கடலை புண்ணாக்கு, அப்புறம் வேப்ப புண்ணாக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம தொழு உரம் உங்களால் வயலில் போட முடியல, அதாவது அடியில் போட முடியல அப்படின்னா அதுக்கு மாற்று வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில வழிகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். விவசாய மக்களே, இப்போ 7 வகை புண்ணாக்கு இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, இழுப்பு, ஆமணக்கு, பருத்தி கொட்டை, தேங்காய் புண்ணாக்கு இப்படின்னு 7 வகை புண்ணாக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சம அளவு, மொத்தமாக 1 ஏக்கருக்கு வந்து 110-150 கிலோ பயன்படுத்தலாம் புண்ணாக்கு. இதை எப்படி மதிப்பு கூட்டி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோ புண்ணாக்கை வந்து 5 லிட்டர் தண்ணி அப்படின்னு கணக்கு வச்சு 12 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு புட்டு பதத்துக்கு ரெடி பண்ணி கடைசி உழவு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இந்த புண்ணாக்கு கலவை வந்து வயல் ஃபுல்லுக்கும் விசிறி விட்டாலே போதும். நம்மளுக்கு வயலுக்கு தேவையான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் எல்லாமே கிடச்சிரும். ஏன்னா தொழு உரத்தை கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகப்படியான தலை, மணி, சாம்பல் சத்து இருக்குது. நம்ம புண்ணாக்குகளை வச்சு லாபகரமான முறையில் விவசாயத்தை நம்ம செய்யலாம். இப்போ 1 ஏக்கருக்கு 100 கிலோ புண்ணாக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அதுக்கு 500 லிட்டர் தண்ணி தேவைப்படும். நீங்கள் சிமெண்ட் தொட்டி இல்லைன்னா 200 லிட்டர் பேரல் 2 எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை புட்டு பதத்துக்கு ரெடி பண்ணி நம்ம நிலத்தில் விசிறி விட்டாலே போதும். கடைசி உழவுக்கு முன்னாடி நிலத்தில் விசிறி விட்டு அதுக்கப்புறம் உழவு மேற்கொள்ளலாம். அப்புறம் பாறை போட்டு நம்ம தண்ணி பச்சு விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ண, பயிர் சாகுபடியை நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ புண்ணாக்கை கொஞ்சம் மதிப்பு கூட்டி நம்ம செய்யலாமா எப்படின்னு கேட்டிங்கன்னா, புண்ணாக்கு இப்போ 25 கிலோ நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ போதும், தயிர் 1 லிட்ரு போதும், கனிஞ்ச வாழைப்பழம் ஒரு 10 இருந்தால் போதும், அரிசி கஞ்சி அதாவது 5 கிலோ அரிசி எடுத்து அதை அலம்பாமல் அப்படியே கொலைய வேக வச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களை பெருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கஞ்சியை வடிக்கக்கூடாது, அப்படியே அரிசி கலவுன கஞ்சி அப்படியே சோத்தோடு வந்து நம்ம புண்ணாக்கு கலவையில் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். பழைய அரிசியாக இருந்தாலும் சரி, புது அரிசியாக இருந்தாலும் சரி, பரவாயில்ல, எதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே மண்ணில் இருக்கிற நல்ல நல்ல உயிர்களை வந்து நுண்ணுயிர்களை பெருக்கமடைய செய்கிறதுக்கு தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இப்போ சொன்ன அளவு முறைகளை நம்ம 1/2 ஏக்கருக்கு பயன்படுத்திக்கலாம். 1/2 ஏக்கருக்கு புண்ணாக்கு கலவை 25 கிலோ இருந்தால் போதும். அதே மாதிரி நாட்டு சர்க்கரை, தயிர், கனிஞ்ச வாழைப்பழம், அரிசி கஞ்சி இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு புட்டு பதத்துக்கு ரெடி பண்ணி வயலில் விசிறி விட வேண்டியது தான்.
இது வந்து கடைசி உழவுக்கு முன்னாடி தான், மொதல் சொன்ன மாதிரி கடைசி உழவுக்கு முன்னாடி நீங்கள் விசிறி விட்டு அதுக்கப்புறம் கடைசி உழவை நீங்கள் மேற்கொள்ளலாம். இன்னொரு முறையும் இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புண்ணாக்கு கலவையை பயோ அதாவது உயிர் உரங்களோட நம்ம மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். சூடோமோனோஸ், அசோஸ்பைர்லாம், ட்ரைகோடெர்மா விரிடி, பாஸ்போ பாக்டீரியா, வேம், இதெல்லாம் வச்சு பயன்படுத்தி நம்ம பண்ணலாம். இப்போ புண்ணாக்கு கலவை 100 கிலோ எடுத்துருக்கீங்கன்னா, உயிர் உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிலோ தலை எல்லாத்துலேயும் வந்து 1 கிலோ எடுத்து அதையும் இந்த புண்ணாக்கில் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இதை நல்லா ஒரு நிழலான இடத்துல 12 மணி நேரம் நல்லா புண்ணாக்கு கலவையை ஊற வச்சு நொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம வயலில் விசிறி விடலாம். இதையும் நாம் அடி உரமாக 1 ஏக்கருக்கு நம்ம பயன்படுத்தலாம். புண்ணாக்கு பயன்படுத்துறதுனால மண்ணும் நல்லா மிருதுவாகவும் வளமாகவும் இருக்கும், பயிர்களும் நல்லா வளமாக இருக்கும். இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நோய் பூச்சியோட தாக்கம் அவ்வளோவா இருக்காது. அடுத்ததாக நீங்கள் மேல் உரம் கொடுக்கும்போது 20-25 நாட்களுக்குள்ளே நம்ம மேல் உரம் கொடுக்குற மாதிரி இருக்கும், பூ காய் பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் அடியில் கொடுத்ததை விட அதுக்கு பாதி அளவு கொடுத்தா போதும் மேல் உரத்துக்கு. புண்ணாக்கு கரைசலை நீங்கள் வந்து ஸ்ப்ரேயும் பண்ணலாம், இல்லைனா செடிக்கு வேர்களை சுற்றி ஒரு கப்பில் அள்ளி மொண்டு ஊற்றியும் விடலாம். மேல் உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு கைக்களை எடுத்துகிட்டு களைகளை வந்து முற்றிலுமாக நீக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கரைசலை பயன்படுத்தலாம். இது பயன்படுத்துறதுனால செடிகளுக்கு ஊட்டமாகவும் இருக்கும். இப்போ மேல் உரம் கொடுக்கும்போது புட்டு பதத்துக்கு இல்லாமல் இதை நம்ம கரைசலாக பயன்படுத்தலாமா நாங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இப்போது கடலை புண்ணாக்கு ஒரு 10 கிலோ எடுத்துகிட்டு அது 100 லிட்டர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. புண்ணாக்கு கட்டியாக வாங்காமல் தூள் பவுடர் இதில் வாங்கிக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தண்ணியில் நல்லா ஊற வச்சு 2 நாள் நல்ல நிழலான இடத்துல வச்சுருங்க. இப்போ மண்பானை இதுக்கு பயன்படுத்திக்கலாம், இல்லைனா ஒரு சிமெண்ட் தொட்டி பேரில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு செடியோட வேர்பகுதியில் வந்து இந்த கரைசல் பார்த்திங்கன்னா 250 மில்லி ஊற்றினா போதும். செடியோட வேரை சுற்றி 1/2 லிட்ரு ஒரு கணக்கில் வந்து நம்ம ஊற்றி விடலாம். இது வந்து செடி நட்டு 20 நாட்கள்ல இருந்து நம்ம வார ஒரு முறை கூட செய்யலாம். இது ஒரு சிறந்த பயிர் வளர்ச்சி ஊக்கி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், காய்பிடிப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பூக்கள் உதிர்வை தடுத்து காய்பிடிப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எளிமையான முறையில் நம்ம இயற்கை விவசாயம் இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணி செய்யலாம். செயற்கை உரங்கள் யூரியா, டிஏபி, பொட்டாஸ் இந்த உரங்களை கம்பேர் பண்ணும்போது இதனோட விலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பாதிக்கு பாதி கம்மியாக தான் இருக்கும். இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த வழி. இந்த முறைகளை நீங்களும் பயன்படுத்தலாம். கால்நடைகள் தரக்கூடிய தொழு உரங்கள், ஆட்டியர், கோழியர் இதெல்லாம் பயன்படுத்தாமல் புண்ணாக்குகளை வச்சே நம்ம வந்து இயற்கை விவசாயம் கண்டிப்பாக செய்ய முடியும். அதுவும் லாபகரமான முறையில் மிக சிறப்பாக நம்மளால் செய்ய முடியும். அந்த அளவுக்கு புண்ணாக்கில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. புண்ணாக்கு நீங்கள் பயன்படுத்துறதுனா மண்புழுக்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும், மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அதிக அளவு பெருக்கமடைய செய்யும். மண்புழு வர ஆரம்பிச்சிட்டாலே உங்கள் மண் வந்து இயற்கை விவசாயத்துக்கு பக்குவப்பட ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். இந்த முறைகளை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இயற்கை விவசாயத்தில் லாபகரமான முறையில் நம்ம விவசாயம் செய்யலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். பிடிக்கலையே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணிவிடுங்க, நெக்ஸ்ட் பதிவில் சந்திக்கலாம். பாய்.